ரமணி, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற, உனக்கு என்ன வேணும் கேளு, அதுக்காக என் ஜாப் மேட்டர்லாம் இன்டர்ஃபியர் ஆகாத. எனக்கு என்ன வேணுமா? மஞ்சத்தூள், தனியா, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளை பூண்டு, வெந்தயம், குறுமிளகு, காஞ்ச மிளகா, கடலை பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை, தலைக்கு தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய், குழந்தைக்கு சோப்பு, உங்களுக்கு ஷாம்பு, எனக்கு சீக்காத்தூள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, டீ தூள், காபி தூள், சக்கரை, அரை கிலோ நெய், பேஸ்ட், பிரஷ், வாஷிங் சோப்பு, வாஷிங் பவுடர், பச்சை அரிசி, இட்லி அரிசி, பூஜைக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தி, பூங்கற்பூரம், வெள்ளை நூல் கண்டு ஒன்னு, ஏழாம் நம்பர் ஊசி ஒண்ணு, டேபிள் சால்ட் ஒரு பாக்கெட், ஆட்டா, மைதா, ரவை, அரை கிலோ. இதெல்லாம் நீ மளிகை கடையில சொல்லு. அங்க ஏற்கனவே சொல்லியாச்சு, பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பான். இன்னைக்கு டோர் டெலிவரி பாய் வரலையா, நாம தான் போய் எடுத்துட்டு வரணும். போங்க போங்க, ரிப்போர்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு போறேன், சீக்கிரமா முடிச்சிட்டு போங்க. மளிகை கடையில கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துடாதீங்க, பூண்டு சின்ன பல்லா பாத்து வாங்க, மலை பூண்டு தந்துட போறான். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா வேணும்னு கேட்டு வாங்குங்க, நீட்டு மிளகா எல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல. பழைய புளி வாங்குங்க, புது புளிய வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க, அப்புறம் ரசம் நல்லாவே இருக்காது. ஊத்து புளி நெய்யின்னு லேபிள்ல ஒட்டி இருக்கான்னு பார்த்து மயங்கி வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஆஸ்திரேலியால இருந்து வர நெய்க்கே இப்ப ஊத்து புளி நெய் தான் எழுதி விக்கிறாங்களாம். பாட்டில் கீழே விலை போட்டு லேபிள் ஒட்டி இருப்பான், அது லேசா சுரண்டி பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட்ல பொட்டு ஒண்ணு வச்சிருப்பான், அதுதான் ஒரிஜினல் ஊத்து புளி நெய். ரமணி, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்ற, நான் எப்படி பிரிச்சு பார்த்து வாங்கிட்டு வர முடியும்? சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சா சாம்பார்ல கடுகு பொரியல, ரசத்துல பூண்டு கம்மியா இருக்கு, பொரியல்ல கடலை பருப்பையே காணோம், இல்ல நாலு வெந்தயம் ஜாஸ்தி போட்டிருந்தா புசு புசுன்னு இருக்கும்ல, 1000 ஐடியா கொடுக்க தெரியுதுல்ல. மளிகை கடைக்கு போய் ஒரு ஐட்டம் செக் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு இல்லாத காரணம் சொல்றீங்களே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொம்பளைங்க எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, காரணம் காத்தால சொன்ன பேச்ச கேட்காம ஏன் என் உயிர் இப்படி வாங்குறீங்க? ரமணி, மளிகை கடையில ஒரு ஐட்டமா சொன்ன, கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு அது எப்படி எப்படி வாங்கணும் விளக்கம் கொடுத்து நீதான் என்ன கொல்ற. விழுப்புரம் ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், எல்லா பொருத்தமும் இருக்கு, பசிய பொருத்தம் ஒண்ணுதான் இல்லன்னு சொன்னான். எங்க அம்மா அப்பா தான் கேட்காம உங்களை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க, இப்ப வாழ்க்கையில ஒரு பசியமே இல்லாம போச்சு. அங்கங்க பொண்டாட்டிய பேச சொல்லி பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இங்க நான் 4 பேசினா உங்களுக்கு எரிச்சல் எரிச்சலா வருது. இதெல்லாம் என் தலையெழுத்து நினைச்சு அடங்கி இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க, என் உரிமையை நான் ஒரு நாள விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்காக எந்த லெவல்லயும் போராடுறதுக்கு தயாரா இருக்கேன். பெண்ணினத்தோட எல்லா சகோதரிகளையும் ஒன்னா சேர்த்து புரட்சி நடத்தி ரம்யாவுடைய ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல ஜான்சி ராணி மாதிரி பேர் வாங்காம விடவே மாட்டேன். ரமணி, என்ன ரமணி வீட்டுக்குள்ளே மீட்டிங் போட்டு பேசுற? நான் 2 பேசினா உங்களுக்கு மீட்டிங் பேசுற மாதிரி இருக்கா? 2 நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற. நான் மட்டும் பேசலனா இந்த வீடு என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் ஆகாது, அமைதியா சந்தோஷமா இருக்கும். இருக்கும், ஆனா அதான் உன்னால முடியாத.